எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எலகன் தமிழ் பியூட்டி டிப்ஸ். ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக ஷைனிங்காக இருக்கிறதுக்கு கொரியன் ஃபாலோ பண்ணக்கூடிய சின்ன சின்ன ஸ்கின் கேர் டிப்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அந்த சின்ன சின்ன டிப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணல நம்மளோட ஸ்கின்னுமே வந்து நல்லா ஹெல்த்தியாக க்ளோவாக இருக்கும். அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து நிறையா ரைஸ் வாட்டர் வந்து அவங்க ஸ்கின்னுக்கு ஹேருக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ரைஸ் வாட்டர் அப்படின்னா வந்து அரிசி கழுவுன தண்ணி. இப்போ நீங்கள் நார்மலாக சோப் போட்டோ இல்லை ஃபேஸ் வாஷ் எது யூஸ் பண்ணி நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறீங்களோ அது பண்ணி முடிச்சோடனே கடைசியாக முகம் கழுவையில் இந்த அரிசி கழுவுன தண்ணி இருக்குல்ல, இந்த தண்ணியை வச்சு முகத்தை வந்து கழுவிடணும். இதை கழுவிட்டு டவல் வச்சோ எதை வச்சுமே நம்ம துடைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக அப்படியே முகத்தில் தண்ணியோடைய அதை அப்படியே ஏர் ட்ரை ஆக விடணும். இந்த மாதிரி பண்ணையில் அந்த ரைஸ் வாட்டரோட எஃபெக்ட் ஃபுல்லுமே உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். இதே ரைஸ் வாட்டர் வந்து அப்போதைக்கு கழுவுன தண்ணி இல்லாமல் ஃபர்மெண்ட் பண்ண ரைஸ் வாட்டர் எடுத்து யூஸ் பண்ணையில் இன்னுமே நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். அதாவது முத நாள் ஊற வச்ச அரிசி இருக்குல்ல, அந்த அரிசியை தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்ணையில் இன்னுமே நல்ல பெனிஃபிட் இருக்கும். அடுத்து அவங்க ஃபாலோ பண்ணுறது வந்து ரைஸ் ஃபேஸ் மாஸ்க். ரைஸ் ஃபேஸ் மாஸ்க் அப்படின்னு சொல்லியில் வந்து அரிசி வேக வச்ச அரிசி இருக்குல்ல, சாதம் இருக்குல்ல, அதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு அதில் ஆலிவேரா ஜெல் இல்லைன்னா நீங்கள் ஸ்கின் கேருக்கு உங்களுக்கு அடிஷனலாக என்ன சேர்க்கணும்னு நினைக்கிறீங்களோ அது இல்லை மில்க் இந்த மாதிரி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபேஸ் மாஸ்க்காக போடையில் உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா அதை டைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸ்கின்னுக்கு வந்து அது நல்ல ஒரு பிரைட்டன் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு கொரியன் ஃபாலோ பண்ணுறது ஐஸ் க்யூப் வச்சு ஃபேஸை வந்து மசாஜ் பண்ணுறது. இந்த ஐஸ் க்யூபை வந்து மசாஜ் பண்ணையில் என்ன ஆகும்னா பிளட் சர்க்குலேஷன்லாம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். இப்போ வந்து நார்மலாக நம்மளுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சுன்னா இப்போ ரத்தம் வந்து உறைஞ்சிருக்கு இல்லை ரத்தம் கட்டியிருக்குன்னா உடனே ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல தேய்ச்சி விடுவோம். இதனால் என்ன ஆகும்னா அங்கே இருக்க பிளட் சர்க்குலேஷன்லாம் இம்ப்ரூவ் ஆகி அந்த ரத்தம் கட்டினது போகும். இதே கான்செப்ட் தான் இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் பண்ணையிலையும் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம கண்ணுக்கீழே கருவளையெல்லாம் உண்டாகுதில்ல, இது எதனால் உருவாகுது அப்படின்னா வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா இல்லாதனால தான் அந்த இடத்துலலாம் அந்த ரத்தம்லாம் கொஞ்சம் தேங்கி தேங்கி கருப்பாக இருக்குது. நீங்கள் ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணையில் அந்த பிளட் சர்க்குலேஷன்லாம் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி உங்கள் ஸ்கின் கீழுக்கு அண்டர் ஐயில் இருக்கல அந்த கண் கருவளையம் ஃபுல்லுமே போகும். ஸ்கின்னில் இருக்க அந்த பிளாக் மார்க்ஸ் இதெல்லாமே வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே ஐஸ் க்யூப்க்கு வந்து நீங்கள் இந்த ரைஸ் வாட்டர் இருக்குல்ல அதையுமே நீங்கள் ஐஸ் டேயில் ஊற்றி வச்சு அந்த ஐஸ் க்யூப் எடுத்து மசாஜ் பண்ணையில் உங்களோட ரிசல்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் கொரியன் ஃபாலோ பண்ணுறது என்னென்னா இப்போ மாய்ஸ்சரைசரோ ஒரு ஜெல்லோ ஏதோ ஒன்று நீங்கள் ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் கையை வச்சு ஃபுல்லாக முகம் ஃபுல்லும் இப்படி தடவி விடுவீங்க, அதாவது ரப் பண்ணி விடுவோம் நம்ம. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லேசாக கண்ணத்தை வந்து அப்படி லைட்டாக டேப் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அங்கே அப்ளை பண்ணுற இடத்துலலாம் லேசாக டேப் பண்ணி அப்ளை பண்ணுவாங்க. இதனால் என்ன ஆகும்னா இதுவுமே பிளட் சர்க்குலேஷனால் இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரமாக அந்த ஸ்கின்னில் அந்த ப்ராடக்ட் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஃபேஸ் ஸ்டீம் பண்ணுறது. ஆக்சுவலாக ஃபேஸை மட்டும் ஸ்டீம் பண்ண மாட்டாங்க, பாடியே வந்து கொரியன்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக கொதிக்கிற தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியில் கொதிச்ச அந்த நீராவி இருக்குல்ல அதில் முகத்தை காட்டுறது ஒரு 2 to 3 நிமிஷம். இந்த மாதிரி உங்கள் முகத்தை நீராவியில் காட்டும்போது ரொம்ப ஹாட்டாக காட்டக்கூடாது, கொஞ்சம் தள்ளி வச்சு உங்கள் முகத்தை ஃபுல்லும் அந்த ஸ்டீம் படுற மாதிரி காட்டணும். இந்த மாதிரி பண்ணையில் என்னாகும்னா உங்கள் போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி அதில் இருக்க அழுக்கு இருக்குல்ல, அதாவது பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ரிமூவ் ஆகி வெளியே வர்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் பண்ணையில் உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நேச்சுரல் க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி ஃபேஸ் ஸ்டீம் பாடி ஸ்டீம் இதெல்லாம் வந்து கொரியன்ஸ் அடிக்கடி பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஆலிவேரா ஜெல். கொரியன்ஸ் வந்து நிறைய ஆலிவேரா ஜெல் எப்படி ரைஸ் வாட்டர் ரைஸ் இந்த மாதிரி பேக்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஆலிவேரா ஜெல்லையுமே வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஆலிவேரா ஜெல்லு கூட வந்து விட்டமின் இ இருக்குல்ல இதை மிக்ஸ் பண்ணி, அதாவது விட்டமின் இ ஆயில் இருக்குல்ல இதை மிக்ஸ் பண்ணி சேர்த்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணையில் உங்களுக்கு நல்லாவே வந்து ஒரு ஹெல்த் பெனிஃபிட் கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் இன்டெக்லேயுமே வந்து நிறைய ஆலிவேரா ஜெல்லையுமே வந்து அவங்க சேர்த்துக்குவாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்லி வாட்டர் வந்து அதிகமாக கன்சியூம் பண்ணுறது. இது பாடியில் இருக்க கெட்ட கொழுப்பு இதெல்லாம் கரைக்கிறதோட ஸ்கின்னுக்கும் வந்து நல்ல பெனிஃபிட் கொடுக்கும். பார்லி இருக்குல்ல அதை நார்மலாக வந்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு வேக வச்சு அந்த வாட்டர் இருக்குல்ல அதை வந்து கன்சியூம் பண்ணுவாங்க, அதாவது குடிப்பாங்க. இந்த மாதிரி குடிக்கல உங்கள் உடம்புக்கு கெட்ட கொழுப்பு இதெல்லாமே வந்து நல்லா கரைஞ்சி நேச்சுரலாகவே உங்கள் ஃபேஸுக்கு ஸ்கின்னுக்கு இதுக்கெல்லாமே வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து கொரியன் ஃபாலோ பண்ணுறனால தான் அவங்க ஸ்கின் வந்து இவ்வளோ நல்லா இருக்குது. இதே டிப்ஸை நம்மளும் ஃபாலோ பண்ணல நம்மளுக்கும் இதே மாதிரி ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலோட நம்ம ஸ்கின் வந்து நல்லாவே க்ளோவாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி வேறு என்ன பியூட்டி டிப்ஸ் வேணும் இல்லை ப்ராடக்ட் பற்றி இல்லை வேறு எந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வேணுன்றதை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களோட எல்லா க்வெஸ்சன்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.